Hello guys, today in modified bag paronna Pulsar 220 Bs6 F and Bs4 F 220 இந்த ரெண்டு தான் மாடிஃபை பண்ண போறோம். ரெண்டுதுக்கு மாடிஃபை என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வண்டிக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், ரெண்டாவது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ ஃபஸ்ட்டு வண்டிக்கு என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபாக் லைட் பண்ணியிருக்கோம், வேறு ஹெட் லைட் ஆனால் சுவிட்ச் பாட்டியிருக்கோம், ப்ளஸ் டிஆர்எல் போட்டிருக்கோம். டோட்டலாக நம்ம டோட்டல் மாடிஃபை, டிஆர்எல் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நியூ மாடல், ரெண்டுமே நியூ மாடலாக பண்ணியிருக்கோம். ஸோ யாருமே பண்ணாத நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன் வந்து யாருமே பண்ணலை இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டிஆர்எல் நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க்குன்னு ஃபுல்லாக காட்டியிருக்கோம். அதே மாதிரி வந்து டோட்டலாக நம்ம வந்து என்ன வண்டியில் என்ன பண்ணுறோம், டிஆர்எல்க்கு என்னென்ன ஓட்டுறோம், ஆல்ரெடி நம்ம சில பார்த்தா பண்ணியிருப்போம். ஸோ டிஆர்எல் ஃபிட்டிங், ஃபாக் லைட் ஃபிட்டிங், டோட்டலாக எல்லாமே நம்ம 220 ஃபுல்லாக காட்டுறோம். எப்போ போல 220 மாடிஃபை வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு டூமை ஃபுல்லாக ஹீட் பண்ணி கழட்டிட்டு அதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஹோல்ஸ் நம்ம அளவு எடுக்கிறோம்ல, அந்த அளவு வந்து நம்ம மற்றவங்க மாதிரி இந்த ஸ்கெட்சு போட்டு அதெல்லாம் இல்லைங்க, நம்ம பண்ணுற அளவே வேறு லெவலில் இருக்கும். நம்ம பண்ணுற அந்த டிசைன் வந்து நம்ம எப்பவுமே ஒரு வேலையை வந்து லவ் பண்ணி செஞ்சோன்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு அழகாக காட்டும். ஸோ அதே மாதிரி அந்த அளவு வந்து நம்ம சப்ஸ்கிரைபுக்காக பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் வந்து கரெக்டாக போட்டுவிட்டு அந்த ஹீட்டர் ஃப்ளக்கை வச்சு ஹோல்ஸ் போட்டு, நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ வந்து அந்த கிரைண்டர் மிஷின் இருக்குது ப்ரோ, அது நீங்கள் போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், டைமும் ஈஸியாகும். என்ன ஒன்று பெனிஃபிட்டு, அந்த கிரைண்டர் மிஷின் வச்சு போடும்போது நான் பண்ணுற ஒர்க்கில் வந்து அங்கங்கே போயிட்டு வருவாங்க. ஏன்னா நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, கஸ்டமர் இப்படி வருவாங்க, கடைக்காரங்க இப்படி போவாங்க, பசங்க இப்படி போவாங்க. போகும்போது கை லைட்டாக தட்டிச்சுன்னு வையேன், கை போட்டுறோம், அப்புறம் டோட்டலாக என்னால் கை வேலை செய்யவே முடியாது. ஹீட்டர் ஃப்ளக்குனா பிரச்சனை இல்லை, நம்ம கை வேலை இது நம்ம பண்ணுறது தான். மிஷின்லேயே மிஷின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் மிஷின் பின்னாடி போடுறது. அதனால் நம்ம கையிலேயே எல்லாம் வேலை செஞ்சால் கையோட பக்குவம் தாங்க இன்றைக்குமே வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் அந்த கையோட பக்குவத்தில் நம்ம வந்து டிசைனே எல்லாமே போடுறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்லேயே கை பக்குவம்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் மிஷின் வந்துச்சு, கை பக்குவம்னா வேலையெல்லாம் போச்சு. அதனால் நம்ம கை வேலை செய்யணும், கையிலேயே நம்ம வந்து எல்லாம் பண்ணுறது டிசைனிங்லாம் வேறு லெவலில். அதே மாதிரி சும்மா வேறு லெவலில் பண்ணி கொடுத்துரும் டிசைனு. ஸோ வெறிய வச்சு காரணம் எப்படி இருந்துட்டு கேட்டேன், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கிறதுல அப்படின்னா, உண்மையிலே நான் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது டிசைன். இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை, ஸோ மேலே இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நான் டிசைனாக அப்படி ரொம்ப வி மாதிரி 220 நிறைய பண்ணலாங்க. எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நிறைய டிஆர்எல் மாடிஃபைன் வந்து டூம்லேயே வேறு லெவலில் ஐடியா வச்சு பங்கமாக பண்ணலாம். ஆனால் 220 இஸ் பேக்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவலு, பங்கமாக இருந்தது. ஸோ ஃபினிஷிங் வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது தான். அதே மாதிரி டூமை ஃபுல்லாக நம்ம பாய்கிட்ட கொடுத்துட்டேன், நான் அடுத்த டூமெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிஆர்எல் வந்துச்சு, ரிங் வந்துச்சு சொல்லிட்டு அடுத்த வண்டி நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாயை வேண்டிய ஃபிட்டிங் பண்ணி ஃபாலிட்ட மாட்ட சொல்லிட்டேன் பாயை. அதே மாதிரி நம்ம பையன் வந்து ஃபாக் லைட்லேருந்து எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி எரி வச்சு கட்டினா, அப்போலாம் எரி வச்சு கட்டி கடைசியாக ஃபினிஷிங். இதுதான் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பாக்ஸ் மென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 220, செகண்ட் 220 இஸ் பேக். அடுத்து இது வர்றது பின்னாடியே வருது. இது வந்து டோட்டல் ஃபாக் லைட் ஒயிட் எல்லோ ப்ளஸ் டிஆர்எல் ஸ்ட்ரிப் லைட், டோட்டலாக கைஸ் டோட்டலாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்எஸ் ஸ்டிப் லைட்டு ப்ளஸ் ஃபாக் லைட்டு ப்ளஸ் ரெண்டு சுவிட்சு ப்ளஸ் ரெண்டு ஃப்ளிக்கரு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,200 கைஸ் டோட்டலாக 220 மாடிஃபைடு. இதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,150 கைஸ், இவ்வளோ தான் மேட்ரு. ஆமாம், 1,150 வந்துச்சு இந்த வண்டிக்கு, அந்த வண்டிக்கு 3,200 வந்துச்சு டோட்டல் மாடிஃபைன் எல்லாம் நம்ம ஃபிட்டிங் வர பண்ணி கொடுத்துருவோம். சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாப் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பட்டி கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட். பை பை.